பேக் பிடிச்சிக்காதீங்க. இது வந்து ஒன் சீட் ஹேண்ட் பேக்ங்களா? மற்ற துணி இந்த துணி வந்து ஒரு மீட்டர் வந்து 70 ரூபா, இந்த மீட்டர் ஒரு துணி வந்து 230 ரூபா. நம்ம ஆர்ட் அண்ட் கேலரி இங்கே வந்திருக்கோம் இல்லையா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கேலரியில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாஸ்டிக் பேக்கை பற்றி பார்த்தோம், பனவோலை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா லெதர், ரெக்ஸின் இந்த மாதிரி பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ ப்ளஸ் வந்து வருது ஃபஸ்ட்டு போகலாமா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் நமக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம தினமும் யூஸ் பண்ணுற துணி மாதிரியான கிளாத்தில் அந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு போகிற பேக்காக இருக்கட்டும், வெளியில் கொண்டு போகிற பேக்காக இருக்கட்டும், நம்ம ஊருக்கு போகிறோம் அந்த மாதிரி சின்ன பேக்லேருந்து பெரிய பேக்லேருந்து சின்ன மணி பர்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகாகவும் இந்த காலத்துக்கு பிடிச்ச மாதிரியும் ட்ரெண்டியாகவும் அழகாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கேலரியில். ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க ஏதுன்றதை பார்க்கலாம். என்னோட பேர் வந்து ராமச்சந்திரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து? நம்ம வந்து ஜூட்டு இது வந்து காட்டன் கிளாத்ல வந்து நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் போடுறோம். அதில் விட்டு வந்து லஞ்ச் பேக்கு ஜூட்டு லஞ்ச் பேக் போடுறோம். இல்லை டெய்லி வந்து யூஸுக்காக வந்து இது மாதிரி வந்து நம்ம லஞ்ச் பேக் வந்து இப்போ ஒரு லஞ்ச் பேக்னா ஒரு சாப்பாடு பேன் வச்சுக்கலாம், ஒரு டிஃபன் பேஸ் வச்சுக்கலாம், நம்ம லஞ்ச் பேக்கு இது தயார் பண்ணுறோம். நம்ம எனக்கு வந்து சண்டே மார்ட்டில் வந்து நம்ம வந்து சேல்ஸ் நல்லா போயிடும், மக்கள் மத்தியில் நல்லா சேல்ஸ் நல்லா போகுது. இன்னும் சின்ன சைஸும் போடுறோம். போடும்போது நம்ம அந்த பேக்கு நம்ம இப்போ வந்து ஷாப்பிங் பேக்னு சொல்லுவாங்க, ஷாப்பிங் பேக். பட் வந்து லேடிஸ் வந்து அது நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்காகவும், சப்போஸ் வேலை வெளியே ஏதாவது வந்து ஊருக்கு போகிறதுக்காகவும், துணி எடுத்து போகிறதுக்காகவும் இது வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம கைவினை பொருளா தரீங்க. இப்போ இதுல எந்த அளவுக்கு பெரிய பேக்ல இருந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள் நீங்க தரீங்கன்னு ரெடி பண்றீங்க? இது வந்து கலங்கரி கிளாத், இது வந்து பிளாக் பண்ணி சொல்லுவாங்க இந்த கிளாத்தை வந்து. சரி சரிங்களா. அப்போ வந்து நம்ம வெளிநாட்டுக்குள்ள வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். சரி, இதை வந்து கேட்குறவங்க நம்ம கொடுக்குறோம். இது ஃபினிஷிங் மொத்தமாகவும் சப்போஸ் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணி வெளியூர்லேருந்து வர நபர்களெல்லாம் வந்து லைக் பண்ணி வாங்குறாங்க. மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டு வர வரவங்களும் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குறாங்க. இது அது பேர் வந்து கலம்பரி கிளாத்னு சொல்லுவாங்க, ப்ளூ ஃபீல்டை கலம்பரி கிளாத் சொல்லுவாங்க.
ஸோ அது இல்லாமல் இப்போ இது பார்த்தோம் மணி பர்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க. ஸோ அது இல்லாமல் வேறு மாதிரியான பேக்ஸ் இன்னும் சின்ன விஷயங்கள் ஏதாவது இன்னொன்று பண்ணிட்டு இருக்கோம் தெரியும். இந்த மணி பர்ஸ் இது வந்து நம்ம சாதாரண வந்து ஒரு 100 ரூபாய் வந்து 120 ரூபாய்க்கு இந்த பர்ஸ் கொடுக்குறோம் நம்ம. ஓகே சார். மோஸ்ட்லி வந்து சில பேர் வந்து கிராமத்தில் புதுசாக வந்து பார்க்குறமான இது எங்கே நல்லா இருக்குது இது புதுசாக சொல்லி போட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க, நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாமே கிளாத் தான் இருக்குது, வேறு எந்த இதுவும் கிடையாது, பயன்படுத்தலை மக்கக்கூடிய தன்மை கொண்ட பொருள்கள் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒன்லி கிளாத் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். சார் எல்லாரும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறது சொல்கிறீங்க ஒரு நம்ம பைசா வச்சுக்கலாம், போன் வச்சுக்கலாம், இல்ல வீட்டுல வந்து ஏதாவது நம்ம தேவையான பொருட்கள் ஒரு தொலைஞ்சு போகக்கூடாத அளவு பொருள் பொருட்கள் இருந்தாலும் உள்ள வச்சு பேக் வச்சுக்கலாம். அது சிம்பிளாகவும் இருக்கு இது பாக்குறதுக்கு. இது வந்து மார்க்கெட்ல ஒரு பதத்துன்னு போடலாம். ஓகே, தேங்க்யூ.